வணக்கம், நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நான் எந்த மனிதர்களை பற்றியும் நான் சொல்ல போகிறதில்ல, ஆனால் ஒரு நாயை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த நாய்க்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் 3 சிலைகள் இருக்குது. இதோட உடலை வந்து இன்னியும் ஜப்பானில் ஒரு மியூசியத்தில் பதப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்படி இந்த நாய் என்ன பண்ணிருச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்மி நாயோ இல்லை எந்த ஒரு வெடிகுண்டை கண்டுபிடிச்சதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண கிடையாது. இல்லை ஒரு போலீஸ் நாயும் கிடையாது. இல்லை ஒரு சாதாரணமான வீட்டில் வளர்த்துன நாய் தன்னுடைய முதலாளிகளை வந்து யாரையோ அட்டாக் பண்ணும்போது அதை அவங்கள கிராஸ் பண்ணி இதை உயிர் கொடுத்தது அந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸும் இது பண்ணல. பட் இப்படி எந்த விஷயமே பண்ணாத ஒரு நாய்க்கு ஏன் இவ்வளோ 3 சிலைகள் இருக்கணும், ஒரு மியூசியமில் இந்த நாயோட உடலை வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்ல போகிறேன் இப்போ உங்களுக்கு. 1923 நவம்பர் 10 ஒரு நாய் ஒன்று பிறக்குது. இந்த நாயை வந்து ஒருத்தங்க எடுத்து வளர்த்துறாங்க. இது வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி ஃபுல்லாக வந்து இது உண்மையான சம்பவம். இந்த ஸ்டோரி ஃபுல்லாக வந்து ஜப்பானில் டோக்கியோங்கிற ஒரு நகரத்தில் நடக்குது. அவர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. அந்த நாய்க்கு வந்து ஹாச்சிக்கோன்னு ஒரு பேர் வைக்கிறாரு. ஷார்ட்டாக ஹாச்சின்னு கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஸோ ஹாச்சிங்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஜப்பான் மொழியில் வந்து அது வந்து 8 நம்பர் குறிக்கிற சொல். இதோட கால் நேக கணக்கு வந்து 8 வந்து முடிஞ்சும் காட்டிக்கு. ஸோ இதோட பேர் வந்து ஹாச்சிக்கோன்னு அவர் வச்சுக்கிட்டாரு. ஸோ இந்த நாயை வந்து ரொம்ப பாசமாக வளர்த்துறாரு. அந்த நாயை இவருக்கு ரொம்ப பாசமாக இருக்குது. அதாவது எங்கே போனாலும் அவர் பின்னாடியே போகுது. அவர் சாப்பிட்டா தான் இது சாப்பிடும், அவர் இல்லைன்னா சாப்பிடாது. இந்த மாதிரி எல்லாம் வந்து ரெகுலராக நம்ம வீட்டில் வளர்த்துற நாய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நாய் பண்ணுது. இவர் வந்து எங்கே போனாலும் இது பின்னாடியே ஓடிடும். ஸோ நாளைக்கு வந்து அவர் வந்து ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஆஃபீஸ் வந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் பிடிச்சு அந்த லோக்கல் ட்ரெயின் மூலிமா அவர் யூனிவர்சிட்டி போவார். ஸோ அது வரைக்கும் அந்த காலத்தில் வந்து அந்த நாய்களெல்லாம் வந்து ட்ரெயினில் எல்லாம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருந்தங்காட்டிக்கு இந்த நாய் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே விட மாட்டாங்க. ஸோ இந்த நாய் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வெளியவே வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அது வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும். எப்போ அவங்க மாஸ்டர் திரும்பி வராரோ அப்போ தான் அவரோட சேர்ந்து மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு அவர் எப்போ சாப்பிட்றாரோ அவரோட தான் சேர்ந்து சாப்பிடும். அது வரைக்கும் இந்த இடப்பட்ட கேப்பில் வந்து அது எதுவுமே சாப்பிடாது. அந்த இடத்த விட்டு எங்கேயுமே போகாது. அது அங்கேயே தான் இருக்கும். ஸோ இவ்வளோ லாயல் அந்த நாய்க்கு அவர் மேலே, அண்ட் இவ்வளோ பாசமும் கூட. அந்த ப்ரொஃபஸர் ஒரு நாள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாரு. ஸோ அவரோட உடல் மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேணுங்கிற அந்த ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் செஞ்சு அவரை வந்து புதைச்சிடுறாங்க. பட் இந்த நாய்க்கு வந்து இதெல்லாம் எதுவுமே தெரில. அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்தவங்க வந்து அவரோட மனைவியும் மகளும் வந்து அந்த நாயை கொண்டு வந்து வீட்டில் கட்டி வச்சுட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. என்னன்னா, சரி அப்பா இல்லை, நம்ம வந்து இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வித்துட்டு நம்ம வந்து காலி பண்ணி நம்மளோட சொந்த ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வராங்க. ஸோ அந்த டைம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாயை வந்து கூட்டிகிட்டு போகணுங்கிற அவங்களுக்கு அந்த யோசனையும் வரல. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந்த நாய்க்கு அவங்க தரவும் கிடையாது. அதனால அந்த நாயை வந்து அதே இடத்துல அதே அந்த பழைய வீட்லேயே விட்டுட்டு இவங்க வந்து அந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அந்த ஊரை விட்டே காலி பண்ணி போகிறாங்க. அந்த நாய் அவங்க பின்னாடியே போகுது போயிங்க. ஏன்னா யாருமே இல்லை அந்த நாய்க்கு. ஸோ அது வந்து பின்னாடியே துரத்திட்டே போகுது. ஏன்னா அந்த நாய்க்கும் அவங்க தான் உலகம், அந்த குடும்பம் தான் உலகம். ஸோ யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பின்னாடியே அந்த நாய் துரத்திட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரயில்வே அவங்க வந்து அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. மறுபடியும் இந்த நாய்க்கு வந்து தெரிஞ்ச இடம் ஒன்னே ஒன்று தான். ஏன்னா இதோட மாஸ்டருக்காக வெயிட் பண்ணோம், மறுபடியும் போய் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காருது. ஸோ இது வந்து இந்த நாய்க்கு வந்து 2 இருக்கும்போது இது நடக்கிற விஷயம். அதாவது 1925 அவர் இறந்து போறாரு. இந்த நாய் வந்து அங்கேயே இருக்கு, வெயிட் பண்ணுது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த நாயை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த நாய் வந்து, ஏன்னா ஒரு நாள் இல்ல, 2 இல்ல, இது வந்து 1 ஆயிடுச்சு, 2 ஆயிடுச்சு, 3 ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு, இது ஒன்னும் சாப்பிடவும் மாட்டேது, அவருக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற கடைகள்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்து திங்ஸ் அதுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அங்க ரெகுலரா அந்த ஸ்டேஷனுக்கு போறவங்க, ட்ரெயினுக்கு போறவங்க, அந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றவங்க, இவங்க எல்லாம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, டெய்லி நம்ம இப்போ ஒரு மார்னிங் வாக்கிங் போனோம்னா யாராவது தெரிஞ்சவங்களை பார்த்தோம்னா ஹலோ ஹாய் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி டெய்லி வந்து அந்த ஹாச்சிக்கோங்கிற ஒரு நாய்க்கு வந்து ஹலோ ஹாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதோட தலையில தடவிட்டு எல்லாருமே அதை அப்படி பண்ணிட்டு கொஞ்சிட்டு எல்லாருமே போவாங்க. பட் இருந்தாலும் அந்த நாய்க்கு வந்து என்ன தேவைன்னா அவரோட மாஸ்டர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வெளியவே இருக்கு. ஸோ அந்த அந்த நாய் கூட உட்காந்து பேசுறதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அது இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்புறம் பக்கத்துல ஒரு கடை வச்சிருக்கிறவர் இருக்கிறாரு. ஸோ இவங்க தான் அப்பப்போ அதுக்கு ஃபுட்டு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட பேசுவாங்க. இப்படியே ஒரு 5 போகுது. 5 கழிச்சு ஒரு ஜாப்பனீஸ்ல இருக்கிற ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர்ல இந்த நாயை பத்தின ஒரு தகவல் வருது. அதாவது தன்னோட மாஸ்டருக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இறந்து போன மாஸ்டருக்காக இன்னும் இந்த நாய் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நியூஸ் பேப்பர்ல வருது. ஸோ இதை வந்து அந்த ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் படிக்கிறாரு. படிச்சுட்டு அவர் வந்து இந்த நாயை பார்க்கறாரு. அவர் வந்து இந்த நாய்கிட்ட வந்து பேசி புரிய வைக்கிறாரு. அவன் வரமாட்டான், அவன் செத்துட்டான்,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன், அதாவது என்னன்னா அவருக்கு ஜாப்பனீஸ் தான் தெரியணும், ஜாப்பனீஸ்லேயே அவர் சொல்றாரு. பட் அந்த நாய்க்கு எதுவுமே புரியல. அதுக்கு என்னன்னா, என் முதலாளி வருவார், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் சொன்னது கூட கேட்காம அப்படியே அதுக்கு அங்கே அந்த கேட்டையே பார்த்துட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து அவர் கொண்டு வந்த திங்ஸையும் கொஞ்சம் சாப்பிட கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஃபேமிலி விட்டுட்டு போனாங்க இல்லையா, அந்த ஃபேமிலி வந்து சரி அவரோட சமாதிக்கு வந்து ஒரு மரியாதை செய்யறதுக்காக வர்றாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் போகும்போது அந்த ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்டு வந்து அது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட காட்டுறாங்க. ஸோ அது வந்து அவங்க பார்த்துட்டு இது வந்து ஹாச்சிகோவா இன்னியும் அப்படின்னு சொன்னால், ஆமாம் அந்த ஓனர் வருவாருன்னு சொல்லிட்டு உன் ஹஸ்பண்ட் வருவாருன்னு சொல்லி தான் அது இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் எல்லாருமே சொல்லி பார்த்துட்டோம், இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லி பார்த்துட்டோம், அது கேட்க மாட்டேது, அது அங்கேயே தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா போய் அவங்க அந்த நாய்கிட்ட பேசுகிறாங்க. ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, அந்த நாய்க்கு அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவை அடையாளம் தெரியல. ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளை டெய்லி தடவிட்டு போகிறாங்களே அந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நாய் அவங்க சொல்கிறது கூட கேட்காம மறுபடியும் அந்த ஸ்டேஷன் வாசலையே பார்த்துட்ருக்கு. ஸோ இது வந்து இப்போது 5 வருஷமாக இந்த நாய் வந்து அங்கே தான் இருக்குது. எல்லாருக்கும் வந்து ஒரு ரொம்ப மன அழுத்தம் தருது இது வந்து, ஏன்னா இந்த நாய் எங்கேயுமே போக மாட்டேது, அதிகமாக சாப்பிடவும் மாட்டேது, ஓனருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவர் வந்து வரவும் மாட்டார், இறந்துட்டாரு, இந்த நாய்க்கு எப்படி நம்ம புரியும் வைக்கிறதுன்னு எல்லாத்துக்குமே ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் 1935 மார்ச் 8ஆம் தேதி, அதாவது இந்த நாய்க்கு வந்து 11 வயசு ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 9 வருஷம் அந்த நாய் வந்து அவரோட ஓனருக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மார்ச் 8ஆம் தேதி இந்த நாய் இறந்து போகுது அதே ஸ்டேஷனுக்கு வெளியே. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ஒரு மனுஷங்க இறந்தாங்கன்னா அழுவாங்களோ அந்த மாதிரி அந்த ஸ்டேஷனுக்கு வர்றவங்க போகிறவங்க எல்லாரும் வந்து அந்த நாய்க்காக அன்னைக்கு வந்து ரொம்ப எல்லாரும் அழுகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நாயை பற்றி தெரிஞ்சங்காட்டிக்கு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட உடலோட அந்த தோல் மட்டும் எடுத்து இதை வந்து பதப்படுத்தி நம்ம மியூசியமில் வச்சிடலாம், மீதி இருக்கிற பகுதியில் வந்து அவரோட ஓனருக்கு பக்கத்துலேயே ஒரு குழி தோண்டி புதைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போன முதலாளியோட சமாதிக்கு பக்கத்துலேயே குழி தோண்டி அந்த நாயை புதைச்சிடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து இந்த நாய் வந்து ஒரு கேன்சரில் இறந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த நாயை வந்து எல்லாத்துக்கும் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு அண்ட் எல்லாருக்குமே அந்த நாயை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த நாய் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தன்னோட வாழ்நாளில் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணிச்சு, என்னென்னா அவங்களோட ஓனர் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தது. அதாவது வந்து இது வந்து எப்படின்னா ஒரு மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஒரு விஷயம் இல்லை பட் ஆனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து உண்மையான லாயல்ட்டி வந்து இந்த மிருகத்துக்கிட்ட தான் நம்ம பார்க்க முடியாது. மனுஷன் நம்ம தான் வந்து பணம், செல்வாக்கு, அந்தஸ்து, அப்புறம் பொறாமை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து உள்ள திணிச்சு திணிச்சு நம்ம வந்து மிருகமாக மாறிட்டு இருக்கோம். ஆனால் மிருகங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், என்னன்னா பாசமாக இருக்கணும், அன்பா இருக்கணும், அது மட்டும்தான். நாய் வந்து நன்றி உள்ளதுன்னு வந்து எல்லாரும் சொல்றாங்க, பட் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. இந்த மாதிரி ஹாச்சிகோ வந்து ஜப்பான்ல மட்டும் இல்லை, இன்னைக்கு யாராவது ஒருத்தங்க வந்து நாய் வளர்த்துறாங்கன்னா ஒவ்வொருத்தங்களோட வீட்லயும் இந்த மாதிரி ஹாச்சிகோ இருக்கு. நீங்க வந்து நாய்க்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, அது பூரா ஹாச்சிகோ தான் இப்போ வரைக்கும் எனக்கு. ஸோ அந்த நாய்க்கு வந்து நீங்க வந்து குடிசையில இருக்கிறீங்களா, இல்ல நல்லா ஃபிளாட்ல இருக்கிறீங்களா, இல்ல நல்லா பங்களால இருக்கிறீங்களானால தேவையில்லை, இல்ல சோறு நல்லா சோறு போடுறீங்களா, இல்ல அந்த ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் ஆகிற ஃபுட்டு போடுறீங்களா அப்படிங்கறதெல்லாம் அந்த நாய்க்கெல்லாம் தேவையே கிடையாது. அந்த நாய்க்கு வந்து என்னன்னா உங்களோட இருக்கணும், தன்னோட முதலாளியோட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் இந்த நாய்களுக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு எல்லோரும் இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரே ரெக்வஸ்ட் பண்ணுறேன், சப்போஸ் நீங்கள் நாய் வளர்த்துறீங்கன்னா 2 பாயிண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சப்போஸ் உங்களுக்கு ஒரு லீவ் லொக்கேஷன் ஆகுது, நீங்கள் வந்து எங்கேயாவது போகணும் அப்படி இப்படின்லாம் இருந்ததுன்னா, இப்போ நிறையா இயக்கமெல்லாம் வந்துருச்சு இந்த மாதிரி பெட்ஸை எடுத்து வளர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துட்டு போங்க ப்ளீஸ். ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவங்க வந்து ஒரு நாயை எடுத்து அழகாக பாசமெல்லாம் வளர்த்துறாங்க, பட் எங்கேயாவது அவங்க போகும்போது அந்த நாய் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்களா, அந்த நாய் சாப்பிட்டுச்சா, இல்லை மலையில் நினைஞ்சிட்டு இருக்கா, இல்லை வெயிலில் சுற்றுதா, இல்லை என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அந்த நாய் வந்து ரொம்ப கஷ்டப்படும், ஒன்று வந்து மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி அந்த மனம் வந்து அந்த நாய்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படும். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் டாக்ஸ், இட்ஸ் ஃபார் ஆல் தி பெட்ஸ். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா, தயவுசெய்து இந்த மாதிரி பெட்ஸை வந்து அடிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் அடிச்சிங்கனாலும் அது உங்கள் காலையே தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து அதுக்கு வேறு உலகமே தெரியாது. நீங்கள் வந்து வேறு ஏதோ டென்ஷனில் இருக்கிறீங்க, ஆஃபீஸை விட்டு வர்றீங்க, இல்லைன்னா ஸ்கூல் விட்டு வர்றீங்க, ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நாய் மேலே கோபத்தை காட்டுறீங்க, அந்த நாயை அடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் கூப்பிட்டு கொஞ்சிறீங்க. ஓகே கொஞ்சிறீங்க, திட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சிறதெல்லாம் வந்து ஓகே, நம்மளுக்கு வந்து 6 அறிவு இருக்குது, நம்மளுக்கெல்லாம் புரியும், பட் அந்த நாய்களுக்கெல்லாம் அதெல்லாம் புரியாது. நீங்கள் அடிச்சிங்கனால அது உங்கள் காலை சுற்றியே தான் வந்துட்டுருக்கும். ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ணாதீங்க. உங்களால் முடியும், என்னால் நான் எங்கே போனாலும் என் நாயை நான் கூட்டிகிட்டு போவேன், இல்லைனா என் நாய்க்கு ஒரு சேஃப்கார்டு நான் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா மட்டும் இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் எடுத்து வளர்த்துங்க.
ஸோ கம்மிங் பேக் டு ஹாச்சிகோ, இந்த ஹாச்சிகோவோட சிறப்பு தெரிஞ்சு அந்த ஸ்டேஷனுக்கு வெளியவே வந்து அந்த நாயோட ஒரு செலை வைக்கிறாங்க அந்த நாய்க்கு. ஸோ இது வந்து இரண்டாம் உலக போரில் கொஞ்சம் சேதமடையுது. அதுக்கப்புறம் மறுபடியும் 1945 அதே இடத்துல இன்னொரு சிலையும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக 2015 தி ஓனர் ரிட்டர்ன்ஸ் டு ஹாச்சிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலை வைக்கிறாங்க. அது வந்து அவரோட யூனிவர்சிட்டி கிட்ட வச்சிருக்கிறாங்க. அது வந்து என்னன்னா, அந்த வெயிட் பண்ணிட்டு இருந்த நாய் கிட்ட வந்து அவரோட ஓனர் வந்து திரும்ப வராரு. ஸோ அது வந்து ஒரு குஷியில அவரை வந்து எட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு செலை உருவாக்கியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஒரு ட்ரீம், அந்த நாயோட கனவு எப்படி இருந்திருக்கும், சரி இன்னைக்காவது நம்மள ஓனர் வருவாரா, ஓனர் வருவாரான. ஏன்னா இது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க, இது வந்து 9 அந்த ஓனருக்காகவே அவர் அது வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கு. ஏன்னா சாப்பாடு போட்டவங்களெல்லாம் அது வந்து ஓனராக நினச்சிருந்ததுன்னா அந்த 9 எத்தனையோ பேர் அதுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் அவங்க பின்னாடி அதை போகவே கிடையாது. அவருக்கு வந்து தன்னோட சின்ன வயசுலேருந்து தன்னை வந்து யார் தாயாக வளர்த்துனாங்க, தாயாக பார்த்தாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே வந்து அது ஃபுல்லாக இவால்வ் ஆனங்காட்டிக்கு அந்த நாய் வந்து அப்படியே மென்டலி சிக்குன்னு சொல்ல முடியாது, சாரி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு. இதுதான் உண்மையான பாசம், இதுதான் உண்மையான அன்பு. எப்பெல்லாம் இந்த நாயை பற்றி ஒரு கதை படிக்கிறனோ கண்டிப்பாக அன்னைக்கு நான் வந்து கண் கலங்காமல் இருந்ததில்லை. ப்ளீஸ் இந்த நாயை பற்றி இனியும் ஃபர்தராக நீங்கள் வந்து, இந்த நாய்க்கு வந்து விக்கிபீடியாவும் இருக்குது, பேஜும் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணுறதா செக் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் ஷேர் திஸ் டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நாய்கள் வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதும் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அண்ட் எவ்வளோ பாசமானதுங்கிறதுக்காக இந்த வீடியோ. நன்றி.